உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொலி எதற்காகனா, தலைவர்கள் கண்டிராத சாதனை வெற்றி ஒரு சாமானியனுக்கு அடித்த நத்தம் தொகுதி மக்கள், அந்த சாமானியனை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது தேர்தல்னு பார்த்துட்டீங்கனாலே இந்த அரசியலில் மிகப்பெரிய பிரபலங்களுங்கள் கூட தொடர் வெற்றி என்பது சாத்தியமில்லாத பொழுது, திமுக தலைவர் கருணாநிதி ஆகட்டும், அதிமுகவோட நிறுவன தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இரு பெரும் துருவங்களுமே எப்படி ஜெயிச்சாங்க? ஒரே தொகுதியில் நிற்காம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதியும் மாறியும் அரசியல் பின்புலத்தோடு தான் அவரோட தொடர் வெற்றியை சாதனையாக்கியிருக்காங்க. ஆனால் எந்தவித மக்களை கவரும் தோற்றம் இல்லாமல், மக்களை வந்து கவர்ற பேச்சு கூட இல்லாமல், சினிமா பிரபலமங்களாகவும் கூட இல்லாமல், ஒரு சாமானிய மனிதனுக்கு தொடர்ந்து ஒரு முறை இருமுறை அல்ல ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்துருக்காங்க. அவங்க தான் நத்தம் தொகுதி மக்கள். அவர் பேர் தான் ஆண்டி அம்பலம் அவர்கள். அதாவது 1977 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் மூலமாக களமிறங்கியிருக்காரு ஒரு எளிமையான விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நத்தம் ஆண்டி அம்பலம் அவர்கள். அவரோட பிரச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 3 நிமிஷம் தான் பேசுவார். அந்த பேச்சு கூட மக்கள் கவரும் வகையில் இருக்காது, மக்களை கவரும் வகையில் இருக்காது, ஒரு யதார்த்தமான குணத்தோட. ஆனால் மக்கள் அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க அந்த தேர்தலில். அவரோட யதார்த்தமான பேச்சுக்கும் எளிமையான வாழ்க்கை முறையும் புரிந்த மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த தேர்தலை வெற்றி பெற செய்திருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 1977 1996 வரையிலான சட்டப்பேரவை தேர்தல் அனைத்திலுமே தொடர் வெற்றியையே நத்தம் தொகுதி மக்கள் அவர்களுக்கு பரிசளிச்சிருக்காங்க. இது எதனால் பார்த்தீங்கன்னா, அவரோட எளிமையான வாழ்க்கை முறை தான் காரணம். எளிமையான வாழ்க்கை முறையும் யதார்த்தமான பேச்சும் தான் காரணம். அதே ஒரு சில வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு எண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தோத்துருவோங்கிற எண்ணிக்கையில் வரங்கூட மாட்டாங்க. ஆனால் ஆண்டியம்பலம் என்ன பண்ணுவாராம், காலையில் குளிச்சுட்டு பட்டு வேட்டியும் மஞ்சள் ஜிப்பாவும் கட்டிக்கிட்டு ஓட்டுன்றக்கு ஆஃபீஸர்ஸ் வரக்கு முன்னாடி இவர் போய் உட்காந்துக்குவாராம். ஒரு முறை அப்படி தான் பழனியில் உள்ள ஒரு கல்லூரியில் நத்தம் தொகுதிக்கான வாக்குகளை எண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவர் வெளியில் போய் முன்னாடியே உட்காந்துருக்காரு. ஒரு காங்கிரஸ் பிரமுகர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஐயா நீங்கள் தான் இப்போ 500 ஓட்டுகள் முன்னிலையில் இருக்கீங்கன்ட்டு. அப்போ ஐயா சொல்லியிருக்காரு, போடா நான் ஜெயிக்காமல் வேற யார் ஜெயிக்க போகிறா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நத்தம் தொகுதி மக்கள் அவர் மீது வைத்திருந்த அன்பையும், நமது ஆண்டி அம்பலம் ஐயா அவர்கள் நத்தம் தொகுதி மக்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அன்று முதல் இன்று வரை நிலைநாட்டி இருப்பதற்கு காரணம் அவரோட எளிமையான வாழ்க்கை முறையும் யதார்த்தமான குணமும் தான் காரணம். அதன்பின் 1999 அவர் இயற்கை மரணம் எழுதிடுறாரு. அப்போ ஒரு இடைத்தேர்தல் வருது. அப்போ தான் அதிமுக முதன் முதல்ல ஆர் விஸ்வநாதன் இருக்காங்க இல்லையா, நத்தம் விஸ்வநாதன் சொரண்டுனாரு அந்த நத்தம் விஸ்வநாதன் தான். இன்கம் டேக்ஸ் ரைடு போச்சு அப்படி அமைக்கிட்டாங்கலாம் அந்த விஸ்வநாதன் தான். அவர் அப்போ தான் முதல் முறையாக நத்தம் தொகுதி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வசம் கொண்டு வந்திருக்காங்க. அதன் பின் அதற்கு அடுத்து நடந்த 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் மாண்புமிகு மரியாதைக்குரிய நல்ல மனிதர் ஆண்டி அம்பலம் ஐயா அவர்களின் தவ புதல்வன் ஆண்டி அம்பலம் அவர்கள் திமுக சார்பில் களமிறங்கியிருக்காரு. வெற்றி வாகையும் சூட்டியிருக்காங்க நத்தம் தொகுதி மக்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் 40 வருஷங்களாக தொடர் வெற்றியை கண்ட ஆண்டி அம்பலம் மறைவுக்கு பின் அதிமுகவிடம் இருந்து மீண்டும் திமுக ஜெயித்தது காரணம் ஆண்டி அம்பலம் ஐயா அவர்கள் மட்டும்தான். அதுவும் அவரோட மகன் தவ புதல்வன் தான் காரணம். 22 வருஷமாக அவர் ஆண்டி அம்பலம் ஐயா இறந்து 22 வருஷமாகவும் அவர் மீது வைத்திருந்த அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அவரோட தவ புதல்வன் ஆண்டி அம்பலம் ஐயா அவர்கள் தான் மீண்டும் வெற்றி வாகை கொடுத்துருக்காங்க. இப்போ நடக்க போகிற 2021 சட்டப்பேரவை தேர்தலை மீண்டும் திமுக சார்பில் களமிறங்குகிறார் எளிமையின் சிகரத்தின் மகன் ஆண்டி அம்பலம் அவர்கள். அனைத்து நத்தம் தொகுதி மக்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை பெருவாரியாக கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது இந்த காணொலியின் நோக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.